அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். 30 வயசு பெண், அவங்க ஒரு பிரச்சனைக்காக வந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்ணுறுப்பை சுத்தி சின்ன சின்ன சீழ்பருக்கள் மாதிரி வந்தது. பிறப்புறுப்பு பகுதியில பருக்கள் வர்றது இயல்பானது. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது வலியையும் அரிப்பையும் எரிச்சலையும் வேதனையும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்போ நம்ம சிம்பிளா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வராம தடுக்கிறதுக்கான என்னென்ன எளிய வழிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல அது பருக்களா அல்லது மறுக்களா அப்படின்றத வந்து நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். அது பருக்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம சாதாரணமா முகப்பருவம் இல்லையா, ஒரு சின்ன கட்டி மாதிரி வரும், அதுல சீழ் வைக்கும், அதை பிரேக் பண்ணியாச்சுன்னா அந்த சீழ் வந்து வெளியே வந்துடும். இது வந்து பரு அப்படின்னு சொல்றது. மறுக்கல் அப்படின்னா அதை உடைச்சிங்க அப்படின்னா அது வந்து சீழா வந்து வராது, அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். காலிஃபிளவர் ஷேப்ல இருக்கலாம், அல்லது ஸ்கின் டேக் மாதிரி இருக்கலாம், அல்லது பிளைன் பார்ட்டா கூட இருக்கலாம். மறுக்கலுக்கும் பருக்கலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சோ அது மறுக்கலா பருக்கலா அப்படின்றத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சீழ் வச்சு இருந்ததுன்னா அது பருவா இருக்கும், சீழ் வைக்காம ஒரு எரப்ஷன் மாதிரி இருந்ததுன்னா அது மறுவா இருக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போ அந்த பிறப்புறுப்புல பருக்கல் மாதிரி வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதிகமா அந்த இடத்துல உள்ள முடியில உள்ளாடை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது இன்வர்ஸ் போடுறீங்க இல்லையா, அந்த உராய்வு சில பேருக்கு வந்து மக்கள் இன்ஃபெக்ஷன், சில பேருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய சேஞ்சஸ், சில பேருக்கு வந்து அந்த பியூபிக் ஹேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், இதனால கூட அது வரலாம். இந்த பருக்கள் வராம நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி எல்லாம் ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படின்றத வந்து பாக்கலாம். முதல்ல பருக்கள் வருது அப்படின்னா அந்த இடம் டர்ட்டியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ எப்பயுமே உங்க வஜைனல் ஏரியாவை நல்லா சுத்தமா வச்சிருக்கிறது நல்லது. நீங்க குளிக்கிற நார்மல் மைல்டு பாத்திங் சோப் வச்சே நீங்க வந்து அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை அந்த பெண்ணுறுப்பு பகுதியில உள்ள முடிய நீங்க ட்ரிம் பண்ணிக்கிறது நல்லது. ஷேவ் பண்றதை விட ட்ரிம் பண்றது நல்லது. ஆப்போசிட் சைடு ஷேவும் பண்ணக்கூடாது, ட்ரிம்மும் பண்ணக்கூடாது. அந்த ஹேர் எந்த பக்கம் வளருதோ அந்த பக்கம் தான் ட்ரிம் வந்து பண்ணிக்கணும். அந்த டீப்பா நீங்க ஷேவ் பண்ணீங்க அப்படின்னா கூட அதனால முடி வேர்க்கால டேமேஜ் ஆயிட்டு அங்க வந்து பருக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஷேவிங் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு ட்ரிம் பண்றது ரொம்பவே நல்லது. பகுதியில எப்பொழுதும் ஈரப்பதத்தோட இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. எப்பயுமே அதை ட்ரையா வச்சுக்கணும். நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, குளிச்ச உடனே பாத்ரூம்லயே அந்த இடத்த கிளீன் பண்ணாமலே இன்னர்ஸ் வந்து போடுவாங்க, ரேசியர் ஆகட்டும் அல்லது வந்து ஜட்டி ஆகட்டும். அவங்க வந்து உள்ளே அங்கேயே வந்து ஈரத்தோடவே போடும்பொழுது என்ன ஆகும், ஈரத்துல ஃபங்கல் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால அவங்களுக்கு ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிட்டே இருக்கும். பெண்ணுறுப்பு பகுதியிலையும் சரி, மார்பகத்தினுடைய அடிப்பகுதியிலையும் சரி, அடிக்கடி அரிப்பு வந்து வந்துட்டே இருக்கும். நல்லா தொடச்சிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இன்னர்ஸ் போடுறது வந்து நல்லது. அந்த மாதிரில நீங்க ஹேர் ரிமூவல் க்ரீம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல ப்ரீத்திங் இல்லாம இருக்கிறதுனால சில நேரங்கள்ல அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுனால பருக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால நீங்க ஹேர் ரிமூவல் கிரீம் வந்து பியூபிக் ரீஜன்லயோ அல்லது ஆக்சிலரி ரீஜன்லயோ அவாய்ட் பண்றதுக்கு 2 முறையாவது சுத்தமான உள்ளாடை வந்து மாத்துங்க. நான் காலையில தான் இன்னர் போட்டேன், நான் ஈவினிங் மாத்திரமா அப்படின்லாம் இருக்காதிங்க. 2 டைம்ஸ் நீங்க வந்து வாஷ் பண்றீங்க அப்படின்னா அந்த 2 டைம்ஸும் இன்னர்ஸ் வந்து சேஞ்ச் பண்றது நல்லது. ஏன்னா நம்முடைய வேர்வை வந்து அந்த இடத்துல ஷெட் ஆகிறதுனால நமக்கு அந்த ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு. நைட் டைம்ல வந்து இன்னர்ஸ் யூஸ் பண்றதா அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா அந்த இடத்துல வந்து ப்ரீத்திங் வந்து வேணும், நம்ம ஸ்கின் ஆனது ப்ரீத். அதே மாதிரி இன்னர்ஸ் நீங்க துவைச்சு நல்ல வெயில்ல காய போட்டு நல்ல காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை திரும்ப நீங்க யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது காயுதோ காயிலையோ அந்த ஈரத்தோடவே மடிச்சு வச்சுக்குவாங்க. அந்த எலாஸ்டிக்ல வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால அங்க வந்து ஃபங்கஸ் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ அந்த சரியா காயாத இன்னர்ஸா திரும்ப திரும்ப போடும்பொழுது ரெக்கரண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பருக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ நல்ல உலர்ந்த உள்ளாடைகளுக்கு அந்த பெண்ணுறுப்பு பகுதியில பருக்கள் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க எந்த காரணம் பண்ணிட்டும் பிரேக் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம் அது வந்து இன்ஃபெக்டிவ் ஆப்சிஸா இருக்கு அப்படின்னா அது மற்ற இடத்துலயும் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ நீங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு தொடச்சிடலாமே தவிர, அல்லது அந்த பரு வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஏதாவது நீங்க லோஷனோ கிரீமோ அப்ளை பண்ணிக்கலாமே தவிர அந்த பருக்களை வந்து எந்த காரணம் பண்ணிட்டும் நீங்க பிரேக் பண்ணவே பண்ணாதீங்க. வந்து தன்னுடைய பிறப்புறுப்பு பகுதியை அழகுபடுத்திக்கிறதுக்காக சில ரெடிமேட் கிரீம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெடிமேட் கிரீம்ஸ்ல வந்து சல்ஃபேட்டோ கிளிசரின்ஸோ பாராஃபின்ஸோ அண்ட் சம் அதர் கெமிக்கல்ஸோ இருக்கு அப்படின்னா அந்த கிரீமை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்றது நல்லது. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த மாதிரி பர்சனல் பார்ட்ல கிரீம் யூஸ் பண்ணும்பொழுது எலர்ஜிக் இஷ்யூஸ்னால இச்சிங் பருக்கள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. பேசிட்டி இருந்தாலும் இந்த மாதிரியானது இருந்துட்டு இருக்கும். சோ உங்க உடல் எடை அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடுங்க. பருக்கள் இருக்கு அப்படின்னா உங்க பர்சனல் பார்ட்ட நீங்க வந்து கிளீனா வச்சிருந்தாலே போதும், என்ன உங்களுக்கு இந்த நோய் தொற்று வராது. அப்படி வந்துருச்சு அப்படின்னு எங்காம டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி
ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெக்கரன்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரெக்கரன்ட் பருக்கல் பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.